நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில நம்முடைய இறை மூர்த்தங்களை பற்றி பெரியவர் அவர்கள் அவ்வப்பொழுது சொன்ன சில விஷயங்களை நான் இந்த நிகழ்ச்சியில பகிர்ந்து கொண்டு வருகிறேன். அந்த வகையில் நேற்று காமாட்சி அம்மனை பற்றி, அதாவது காமாட்சி அம்மனுடைய தோற்றம், அவள் கையில கரும்பு வில்லோடு காட்சி தருகிறாள் அல்லவா, அவள் ஏன் எத்தனையோ ஆயுதங்கள் இருக்க கையில் கரும்பு வில்லோடு காட்சி தருகிறாள் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா. அடுத்து அவளுக்கு ஏன் காமாட்சி என்கின்ற ஒரு பெயர் அப்படிங்கிறதுக்கான ஒரு காரணத்தை நேற்றைய தினம் நான் பகிர்ந்து கொண்டேன். இனி நாம் எப்பொழுது அந்த காமாட்சி அம்மன் படத்தை பார்த்தாலும் பெரியவா சொன்னது ஞாபகத்துக்கு வரும். இதனால் என்னென்னா ஒரு புரிதலோடு பார்ப்போம். எப்பொழுதுமே ஒரு விஷயத்தில் புரிதல் அதிகரிக்கும் பொழுது நம் பக்தியிலேயும் ஈடுபாடு அதிகரிக்கும். அதனால் ஒரு உருக்கம் உருவாகும். பக்தியில் ரொம்ப முக்கியமானது உருக்கம். உருக்கம் இல்லாத பக்தி அப்படிங்கிறது பசை இல்லாத ஸ்டாம்ப்பு மாதிரி. பசை இருக்கிற ஸ்டாம்ப்பு தான் ஒட்டும், உரிய இடத்துக்கும் போய் சேரும். பசை இல்லாத ஸ்டாம்பை ஒரு கவர் மேலே ஒட்டினா கொஞ்சம் நேரம் இருந்துட்டு உதிர்ந்து விழுந்து விடும். உருக்கம் இல்லாத பக்தியும் அப்படி தான். நம்ம வாழ்க்கையில் நாம்களும் பக்தியோடு தான் இருக்கோம், நாம்மளும் வழிபாடுகள்லாம் செய்கிறோமே, ஆனால் நமக்கு ஏன் கஷ்டம்? நமக்கு வந்து எப்பொழுதுமே விமோச்சனமே ஏற்படுறதில்லையே, ஆனால் நம்ம கண்ணதுக்கு எவ்வளவோ தப்பு பண்ணுறவெல்லாம் நல்லாயிருக்கானே என்று நாம் பல நேரங்களில் விசாரப்பட்டிருக்கோம். ஆனால் உண்மை அப்படி அல்ல. உருக்கமுள்ள பக்தி இருக்கிறதே அது அவ்வளவு சுலபத்தில் வசப்படாது. உருக்கமுள்ள பக்தி வசப்படணும் அப்படின்னு சொன்னாக்கா தெளிவு ரொம்ப முக்கியம். தெளிவு அப்படின்னு சொன்னால் எதை பற்றியும் எல்லாவற்றை பற்றியும் நமக்குள்ளே வந்து ஒரு நல்ல தெளிவு, ஒரு நல்ல புரிதல் இருக்கணும். இந்த உலகம் அவ்வளவு சுலபத்தில் நம்மளை தெளிய விடாது. நாம் ஒன்றை நம்பும் பொழுது நம் நம்பிக்கைக்கு நேர் எதிரான கருத்துக்களை சொல்லி கலைக்க பார்க்கும். அறிவுபூர்வமாக நான் கேள்வி கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி நமக்கும் அந்த நேரத்தில் அந்த கேள்விகள் எல்லாமே சரியாக தானே இருக்குது, இதுவும் சரிதானே என்றெல்லாம் நினைக்க வைக்கும். நான் தொடக்கத்திலேயே சொல்லியிருக்கேன், இந்த உலகம் மாயை சூழ்ந்த ஒரு உலகம். மாயை சூழ்ந்திருந்தால் தான் நிறைய மாற்றங்கள் இருந்தால்தான் பொழுது போகிறது தெரியாது. அதனால் இப்போ ஒரு எந்திரம் ஓடுறது, அந்த எந்திரம் ஓடினால்தான் பொருட்களை உற்பத்தி செய்ய முடியும். அதற்காகத்தான் அந்த எந்திரம் ஓடுறது. எந்திரம் ஓடும்பொழுது பெருசாக சத்தம் போடும். சத்தம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொன்னாக்கா உற்பத்தி நடக்காது. நம்ம வந்து உற்பத்தி நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் சத்தத்தை நம்ம சகிச்சு தான் ஆகணும். அதுபோல் இந்த உலகம் ரசமாக இயங்க வேண்டும் என்று சொன்னால் மாயை அது தன்னுடைய வேலையை செய்யும். அது இதை போல் ஒரு மயக்கத்தை உருவாக்கும், சந்தேகங்களை உருவாக்கும், இதுதான் நம்பிக்கை என்று மாய்மாலம் காட்டும், என்னென்னவோ பண்ணும். நாம் அது அப்படி தான் இயங்கி கொண்டிருக்கும் பொழுது எந்திரத்தினுடைய சத்தம் போல் உலக இயக்கத்தினுடைய இன்னொரு பக்க வெளிப்பாடு அது. அதை நாம் நல்ல தெளிந்த நல்லறிவால் கடக்க வேண்டும். அது அப்படி தான் இருக்கும் என்பதை புரிந்து கடக்க வேண்டும். அப்படி கடந்துட்டால் நம்ம பக்தி இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஸ்திரமானதாக ஆகிவிடும். அடுத்தது அந்த அடுத்த கட்டத்திற்கு அந்த பக்தி மேல் நோக்கி சென்று ரொம்ப ஒரு உருக்கம் நமக்குள்ளே ஏற்பட்டும். பக்தியில் உருக்கம் வந்தாச்சு அப்படின்னு சொன்னாலே அந்த மனிதருடைய வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களும் அவரை எதுவும் செய்யாது. ஏன்னு சொன்னால் ஒருவேளை ஒரு கஷ்டம் வந்ததுன்னா கூட இது வரவேண்டிய கஷ்டம், அதனால் எனக்கு இது வந்திருக்கிறது. ஏன்னா இப்போ நான் ஒரு கடன் வாங்கியிருக்கேன், அந்த கடனை நான் தான் அடைக்கணும், அடைச்சிட்டா எனக்கு ஒரு திருப்தி. அதுபோல் ஒரு கர்மா காரணமாகத்தான் எனக்கு அந்த துன்பம் வருகிறது என்கின்ற ஞானம் எனக்கு ஏற்பட்டுவிடும். அந்த துன்பத்தை நானாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த துன்பம் சின்னதாகி விடுகிறது. அதை பார்த்து நான் அச்சப்படும் பொழுது அந்த துன்பம் பெரிதாகி விடுகிறது. நமக்கு இருக்கக்கூடிய பக்தி உருக்கம், அதனால் வந்த தெளிவு, அந்த ஞானம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் எவ்வளவு பெரிய துன்பமாக இருந்தாலும் சரி வரட்டும், நான் அதை வாங்கிக்கிறேன், நான் அதை தாங்கிக்கிறேன், இது என்னை விட்டு கழியட்டும் என்று நாம் ஏற்றுக்கொள்ளும். அதற்காக நம்ம வாழ்க்கை எப்பொழுதுமே துன்பமாகவா இருக்கும்? உண்மை கிடையவே கிடையாது. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையை நம்ம கூர்ந்து கவனித்தா தெரியும், 24 மணி நேரத்தில் ஏதோ சில நேரங்களில் தான் நாம் துன்பப்படுகிறோம், கஷ்டப்படுகிறோம். மற்றபடி இந்த உலகத்தில் நாம் உயிர் வாழறதுக்கு அவன் வந்து எவ்வளவோ அனுகிரகம் செய்திருக்கிறான். போட்டுக்க துணி, பார்ப்பதற்கு காட்சிகள், சாப்பிடுவதற்கு உணவு வகைகள், சுவாசிப்பதற்கு காற்று, தங்குவதற்கு வீடு, பேசி பழகுவதற்கு உற்றார் உறவினர், இப்படி அவன் வந்து அள்ளி கொடுத்துருக்கிறான். ஆனால் இது எதுவுமே நமக்கு பெருசாக தெரியாது. நம்மக்கிட்ட இருக்கிற எந்த ஒரு விஷயமும் நமக்கு பெருசாகவே தெரியாது. இல்லாத ஒரு விஷயம் அது சிறிதாக இருந்தாலும் அதுதான் பெரிதாக தெரியும். உதாரணத்திற்கு ஒரு ஸ்டாப்ளர் கிளிப் வேணும், ஒரு ஸ்டாப்ளர் போடணும், ரொம்ப மிகச்சிறிய விஷயம். சமயத்துக்கு அது கிடைக்கல அப்படின்னு சொல்லும்பொழுது அது அந்த தேடு தேடுவோம், அது ரொம்ப பெரிதாகிவிடும். இத்தினோண்டு விஷயம் சில சமயங்களில் மிக பெரிதாகிவிடும். அதான் ஆரம்பத்திலே சொன்னது போல் மாயா சூழ்ந்த உலகம் அது இப்படித்தான் இருக்கும். தெளிவால் மட்டுமே நாம் வெற்றி கொள்ள வேண்டும். தெளிவு எப்பொழுது ஏற்படும் அப்படின்னு சொன்னால் நல்ல புரிதல். நல்ல புரிதல் எப்பொழுது ஏற்படும் அப்படின்னு சொன்னால் சத்சங்கம். சத்சங்கம்னா என்ன?
பெரியவா மாதிரி ஞானிகளோடு தொடர்பு அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று கேட்டு அறிவது அதை பற்றி சிந்திப்பது அதன் மூலமாக நாம் மனதிலே தெளிவை ஏற்படுத்தி கொள்வது என்பதுதான் இந்த நிகழ்ச்சி அதற்கு தான் உறுதுணையாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையில் பெரியவர் நேற்று காமாட்சியை பற்றி சொன்னதை பார்த்தோம் இன்றைக்கு கிருஷ்ணனை பற்றி அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்ப்போம் இப்போ நான் பேச போகிறத கேட்டுவிட்ட பிறகு எந்த ஒரு கிருஷ்ணர் படத்தை பார்த்தாலும் உங்களுக்குள்ளே இப்போ நான் சொன்னது தான் எல்லாருக்கும் நினைவு வரும் உங்களுக்குள்ளே அந்த கிருஷ்ணன்கிட்ட ஒரு மன நெருக்கம் வந்து ரொம்ப அதிகமாகும் கிருஷ்ணனை பற்றி சொல்லும்பொழுது பெரியவா என்ன சொல்கிறா அப்படின்னாக்கா பெருமாள் எடுத்த அவதாரங்கள் 10 தசாவதாரி அப்படின்னு நம்ம அவனை சொல்கிறோம் ஒவ்வொரு அவதாரத்தின் பின்னாலேயும் ஒரு அற்புதமான காரணம் இருக்கிறது அதில் அவனுடைய அவதாரத்திலே ரொம்ப ஒரு பூர்ணமான அவதாரம் அதாவது பரிபூர்ணமான அவதாரம் ஒன்று உண்டு அப்படின்னு சொன்னால் அது வந்து கிருஷ்ணாவதாரம் தான் அதுக்காக ராம அவதாரம் சரியில்லை நரசிம்மாவதாரம் சரியில்லை வாமனாவதாரம் அப்படியெல்லாம் பொருள் அல்ல கிருஷ்ணாவதாரம் இந்த பூமிதனில் வாழுகின்ற மனிதர்களாகிய நமக்கு அதாவது பாமரர்லிருந்து படித்தவர் வரை எல்லோருக்குமே ரொம்ப இலகுவாக வேகமாக நமக்கு ஒரு பெரிய புரிதலே தேவையில்லை பிடித்து கொள்வதற்கு ஏன்னா கிருஷ்ணாவதாரத்தில் தான் அவன் இறங்கி வருகிறான் எல்லா நிலைகளிலும் இறங்கி வருகிறான் இறங்கி வந்து அவன் நமக்கு வந்து அனுகிரகம் செய்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் கிருஷ்ணன் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன தெரியுமா அர்த்தம் கரிய நிறத்தவன் அப்படின்னு பொருள் கருப்பாக இருக்கான் அப்படிங்கிறத தான் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ கிராமப்புறங்களில் சிலருக்கு கருப்புச்சாமி அப்படின்னு பேர் வச்சுருப்பா நிறைய இடங்களில் கருப்பு கடவுள் அப்படின்னுவா அந்த கருப்பு வேறு யாரோ இல்லை கிருஷ்ணனோட இன்னொரு அம்சம்தான் கிருஷ்ணனை தான் கிராமப்புறங்களில் கருப்பச்சாமினாலே அவன் கிருஷ்ணன் கிருஷ்ணனுடைய இன்னொரு பெயர் அதுதான் அர்த்தம் அது ஆனால் வேடிக்கை என்ன தெரியுமா இவன் ரொம்ப கருப்பேன் ஆனால் இவன் ரொம்ப விரும்பினது வெள்ளையான வெண்ணெய் இவனுக்கு கண்ணன் அப்படின்னும் இன்னொரு பெயர் உயிர்களுக்கெல்லாம் கண் போன்றவன் அதனால் இவனுக்கு கண்ணன் அப்படின்னு பேர் அடுத்து இவன் வந்து ஞான ஒளியை பகவத்கீதை அப்படிங்கிறதன் மூலமாக நமக்கு தந்தவன் அதனால் இவன் உடலுக்கு ஒளி தருவது கண் உயிருக்கு ஒளி தருவது ஞானம் ரெண்டையும் இவன் நமக்கு தந்திருக்கான் இவன் வந்து அநேக லீலை செய்தவன் ஒரு லீலை ரெண்டு லீலை இல்லை அநேக லீலை செய்தவன் அதை வரிசையாக சொல்கிறார் இவன் வந்து குறும்பு குழந்தை மாடு மேய்ச்சிருக்கான் குழல் எடுத்து மியூசிக் வாசிச்சிருக்கான் அப்புறம் மல்யுத்தம் சண்டை போட்டிருக்கான் அப்புறம் சத்தியை அப்படிங்கிறவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக 7 காளை மாடுகளை ஜல்லிக்கட்டில் அடக்கியிருக்கான் அப்புறம் ரொம்ப ராஜதந்திரமாக இவன் நிறைய பேருக்கு வழி சொல்லியிருக்கான் அப்புறம் தூது போயிருக்கான் ஒருத்தருக்கு ஒருத்தர் இவன் வந்து தூது போயிருக்கான் அப்புறம் அர்ஜுனனுக்கு சாரதியாக உட்காந்து ரதம் ஓட்டியிருக்கான் அப்புறம் ஆபத் பாந்தவன் திரௌபதி கூப்பிட்ட போது ஓடி வந்து ஆபத் பாந்தவனை அவளுக்கு வஸ்திரதாரம் பண்ணியிருக்கான் தர்மவசலன் குசேலனுக்கும் அப்படித்தான் தானம் அவள் அள்ளி அள்ளி கொடுத்துருக்கான் அதே மாதிரி முக்தி தந்தவன் பீஷ்மருக்கு அவன் வந்து முக்தியும் தந்திருக்கான் பாருங்கள் எத்தனை ஒருத்தன் ஆனால் எத்தனை லீலைகள் இவைகளை அவர் வரிசையாக சொல்கிறார் சொல்லிட்டு மனுஷாள்லேயும் அநேக மனப்போக்கு கொண்டவா உண்டு ஒருத்தர் பரோபகாரியாக இருப்பார் இன்னொருத்தர் கஞ்சனாக இருப்பார் ஒருத்தர் ஊதாரியாக இருப்பார் ஒருத்தர் முட்டாளாக இருப்பார் ஒருத்தர் ரொம்ப படித்த கல்விமானாக இருப்பார் ஒருத்தர் யோகியாக இருப்பார் ஒருத்தர் ஞானியாக இருப்பார் ஒருத்தர் திருடனாக இருப்பான் இப்படி மனிதர்களிலேயும் நம்ம பல நிலைகளை பார்க்குறோம் இல்லையா சொல்லிட்டு இந்த அம்சங்களை சொல்லிட்டு சொல்கிறார் ஒரு திருடனுக்கு இன்னொரு திருடனன் கதை தான் ரொம்ப பிடிக்கும் ஒரு உல்லாசமாக இருக்கிறவனுக்கு இன்னொரு உல்லாசியோட கதை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படி பார்த்தா கிருஷ்ணனும் எல்லாமா இருக்கிறதுனால கிருஷ்ணனை எல்லாருக்கும் பிடிக்கும் ஏன்னா கிருஷ்ணன் திருடனுக்கு திருடன் சாரதிக்கு சாரதி தூது போனவன் தபால் எடுத்துன்னு போய் கொடுத்தவன் இப்படி அவன் எல்லா ரோலும் பண்ணியிருக்கிற காரணத்தினால மனிதர்களையும் எல்லா ரோல் கொண்டவாள் இருக்கிற காரணத்தினால எல்லாருக்கும் பிடித்த ஒரு மூர்த்தம் உண்டு அப்படின்னு சொன்னால் அது கிருஷ்ணமூர்த்தம் அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் அவன் வந்து ரொம்ப ஒரு பரிபூர்ணமானவன் அப்படிங்கிறது இவன் நல்லவர்கள் மட்டுமன்றி மற்றவரையும் கவர வேண்டும் என்று இவன் வந்து சிகாமணியா கபடனா மாயனா தந்திரசாலியா இவன் எல்லா வேஷமும் போட்டிருக்கான் பற்பல போக்குடையவரை தனித்தனியே அவரவர்கள் போக்குக்கு போய் இவன் ஆக்கர்ஷித்தான் அதனால் இவனே பரிபூரணன் அப்படிங்கிறார் இப்போ நான் இவ்வளவும் சொல்லிட்டேன் பெரியவர் சொன்னதை அப்படியே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் இப்போ நான் சொன்னதை அப்படியே அசை போட்டுக்கொண்டு ஒரு கிருஷ்ணனுடைய படத்தை பாருங்களேன் உங்களுக்குள்ளே வந்து ஒரு மிகப்பெரிய இதற்கு முன்பு பார்த்ததற்கும் இப்பொழுது நீங்கள் பார்ப்பதற்கும் நிறைய வேற்றுமையை உணர்வீர்கள் அடுத்தது ரொம்ப நெருங்க முடியும் அவனுக்குள்ளே மனசுக்குள்ளே நெருங்க முடியும் தியானிக்க முடியும் உருக முடியும் உணர முடியும் எல்லாம் செய்ய முடியும் அதுக்காக தான் பெரியவர் இதையெல்லாம் சொல்லியிருக்கார் இல்லையா தொடர்ந்து சிந்திப்போம் காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே
காமகோடி குருவே.